கல்லிடைக்குறிச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க 7 ரேஷன் கடைகளில் 14 பொருட்கள் மற்றும் 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஏற்கனவே அளித்த 2000 ரூபாய் ஆக மொத்தம் 4000 ரூபாய் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கல்லிடைக்குறிச்சி முன்னாள் தலைவரும் திமுக நகர செயலாளருமான இசக்கி பாண்டி அவர்கள் கலந்து கொண்டு அரசு வழங்கிய நிவாரணத்தை வழங்கினார். தொடர்ந்து அவரது சார்பில் முகக்கவசம் வழங்கப்பட்டது. அவசர குடிநீர் வழங்கும் இந்த நிகழ்வுக்கு முன்பு இன்றைய தினம் கல்லிடைக்குறிச்சியில் உள்ள 7 நியாயவிலைக் கடைகளில் தலைவர் முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க தினசரி 50 பேருக்கு 14 பொருட்களும் வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 14 பொருட்களும் 2000 ரூபாயும் இன்றைய தினம் பொதுமக்கள் மன மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் அங்கு சந்தையுடன் பொதுமக்கள் இருப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தந்த நியாயவிலைக் கடைகளிலும் கவசர குடிநீரும் மாஸ்கும் திமுக சார்பில் வழங்கப்பட்டு அவர்கள் தலைவர் அவர்களுக்கும் 2000 ரூபாய் இந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கியதற்கு 4000 ரூபாய் அது இந்த 2000 சேர்த்து 4000 வழங்கியதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மன மகிழ்ச்சியுடன் அனைவரும் நன்றியை தெரிவித்து பொதுமக்கள் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வும் இன்றைய தினம் கல்லிடைக்குறிச்சி பகுதியிலே சமூக இடைவெளியுடன் பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக வந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொண்டு மற்றும் பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கு கல்லிடைக்குறிச்சி பொதுமக்கள் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்.